கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனார்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலவேளிலே 3 மணிக்கு அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவேளிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். விசேஷமாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா எழுதும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:15-20 ஆகிய வசனங்கள். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபமண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபமண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை, நாம் பாவத்தில் இருப்போமானால் வேதம் என்ன சொல்கிறது? என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாரு? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் காலையில இணைந்து ஜபிக்கிறாங்க. தேவன் உள்ளத்தை பார்ப்பார். முதல்ல நம்முடைய தேவன் எப்படி பார்ப்பார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் நம்முடைய தேவன் இப்படி சொல்வார். எப்படி சொல்வார்? என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஒரு கோபமாக சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க, அந்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்படிந்து அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அவருக்கு பிரியமானபடி நடந்து உண்மையாக நடந்து பரிசுத்தமாக வாழ்ந்து சத்திய ஆவியானவருக்கு அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்படிந்து நாம் வாழும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆனால் இந்த பூமியிலே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிற ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் கெட்டு போகிற ஜனங்கள் வாசல் விரிவாக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நன்மையை தெரிந்து கொள்றதை விட தீமையை தெரிந்து கொண்டு ஓடக்கூடிய ஜனங்கள் நிறையவே இருக்காங்க. அப்போ நம்முடைய தேவன் எல்லாமே பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி வைத்து விட்டார். இந்த பகுதியில எப்படி சொல்றார் அப்படின்னா, என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றாரு? தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும், நீங்க எவ்வளவு தூரம் ஆழமா ஜபம் பண்ணாலும், அழகா அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா பிள்ளையை பார்த்து சொல்றாரு. எனக்கு பிரியமானபடி வாழணும். இப்போ ஒன்றும் இல்லை, என் வீட்டில் என் பாப்பா நான் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் என் பிள்ளைக்கு என்னன்னாலும் நான் வாங்கி கொடுப்பேன். அதே போல் நம்ம அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுறோம், அப்பா பிதாவுன்னு சொல்லி கூப்பிடுறோம். ஆனால் பிள்ளைகள் அப்பாவுக்கு பிரியமானபடி நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அப்பா பார்ப்பார்ல. ஹல்லேலூயா. உங்களை கழுவி சுத்திகரிங்கள். இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை கழுவி சுத்திகரிங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? அவருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை கழுவி சுத்திகரிங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இன்னைக்கு தீமை செய்தலை விட்டு ஓய வேண்டும்.
அதாவது தீமையான காரியங்களை பின்பற்றி வாழாமல் நன்மை செய்ய நம்ம படிக்கணும். கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்பட்டு அதிகாலை வேளையிலே தினம்தோறும் இரவும் பகலுமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்படுகிறதுனா என்ன? வசனத்தின் பிரகாரம் நாம் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். வசனத்தின் பிரகாரமாக நம்ம வாழ வேண்டும். வசனத்தின் பிரகாரமாக நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு அழிக்கப்பட்டு விடுவான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் போது நம்ம வாழ்க்கையில சகல விதமான ஆசுரங்களும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் ஒரு வேர்ட் சொல்றாரு, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு அவருக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது எல்லாமே பொல்லாப்பு தான். ஹல்லேலூயா. தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், அதாவது தீமை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்மை செய்ய படியுங்கள். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல தீமை செய்யறதை விட்டு ஓயணுமா, இது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது நன்மை செய்ய படியுங்கள். இப்போ கர்த்தரா இயேசு ராஜாவை நம்ம பின்பற்றுறோம். அவர் என்ன செஞ்சார்? நன்மை செய்கிறதா சுற்றி தெரிந்தார். இப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி வாழணும்? நாமும் கூட நன்மை செய்ய படிக்க வேண்டும். அதான் அழகாக போட்டிருக்கு, நன்மை செய்ய படியுங்கள். ஒரு ஸ்கூலில் போய் நம்ம என்ன படிப்போம்? ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்ன்னு சொல்லி அப்படியே லைனாக கிளாஸாக படிச்சுட்டு வரோம். அதே போல் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக நன்மை செய்ய படியுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் தீமை இருக்கக்கூடாது, இது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது நன்மை செய்ய படிக்கணும். இந்த ரெண்டு தான். இப்போ பூமியில் நம்மளை எதுக்கு உயிரோட வச்சிருக்காரு? மனம் திரும்பி வாழணும், தீமை விட்டு விலகி நன்மை செய்ய படிக்கணும். இவ்வளவு தான். இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றணும். நன்மையை பின்பற்றுனா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். மூணாவது ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்கணும். யாராவது யாரையாவது ஒடுக்குறாங்களா, அவங்களுக்கு நாம் ஆதரிக்க வேண்டும். மூணாவது திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும். திக்கற்ற பிள்ளை அதாவது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க, அவங்களுடைய நியாயத்தை நம்ம விசாரிக்கணும். நாலாவது அஞ்சாவது விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் விதவையெல்லாம் அப்படியே கண்டுகிடவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்படி சொல்கிறார்? விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். அஞ்சாவது பாயிண்ட். சரி, இந்த அஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கீழே சொல்கிறாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையில் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரண்டிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். வேற ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது, அப்பா என் வாழ்க்கையில் நான் இப்படி இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, உங்கள் பாவங்கள் சிவரண்டிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். உறைந்த மலையைப் போல வெண்மையாகுமா? நம்மளுடைய பாவத்தெல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ தேசத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் உலகத்தில் உள்ள பாவ காரியத்தில் நான் வாழ்வேன் என்று யாராவது சில குடும்பத்தில் யோசிச்சுட்டே இருப்பாங்க, இப்படி தான் யோசிப்பாங்க. அவங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? பட்டயத்துக்கு இரையாவீர்கள், தேவனுடைய கோபத்துக்கு தேவனுடைய தண்டனைக்கு இரையாவீர்கள் என்று கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. இந்த புதிய நாளுக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தீங்க, அந்த கிருபைக்காக நன்றி. புதிய நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ, விசேஷமாக இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஜப அபிஷேகத்தினால் நிரப்புங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. எங்களுடைய இருதய மனக்கடங்கள் திறக்கப்படட்டும். காண்டாமிரத்து ஒத்த பலனால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக கல்வாரி அன்பினால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்கதர்சன வரங்களால் நிரப்புங்க ராஜா. அப்போ அந்த அதிகாலையில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ, ஆவிக்குரிய ஒன்பது கனிகளை தந்து அப்போ உங்களுடைய பிள்ளைகள் ஆசுறீங்க. ஆவிக்குரிய ஒன்பது வரங்களை தந்து
வந்து அப்பாவுடைய ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. விசேஷமா யாரெல்லாம் இந்த அதிகாலவில் ஜெபிக்கினாலோ விசேஷமாக இந்த அதிகாலவில் இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தில் வாழ்ந்து ராஜா பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பாவுடைய பிள்ளைகளை அப்பாவுடைய கலைஞர்களை சகல காரியத்திலும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கினாலோ அவங்களோட வாழ்க்கையில் சகல உபத்திரம் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகட்டு ராஜா. இந்த நாளிலே எல்லா தடைகளெல்லாம் விலகி போட்டும் எந்த குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலைனாலோ அவங்களுடைய எல்லா உபத்திரமும் எல்லாம் மாறட்டு ராஜா. இந்த அதிகாலவில் கிறிஸ்துவுக்குள் உன்னதமான ஒரு சகல விதமான ஆசிரியர்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். யாரெல்லாம் விசேஷமாக கற்பதனியாக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா கற்பதனி ஆசீர்வதித்தாங்க ராஜா. எந்த குடும்பத்தில் மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையமாக என் தேவன் ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. எந்த குடும்பத்தில் இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசு ராஜா பிறந்த நாள் ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்தில் விசேஷமாக திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எந்த குடும்பத்தில் அப்பா திருமண தேவைக்காக பல காரியங்களுக்காக ஜெபிக்கினாலும் அவங்களுக்குள்ள எல்லா வாசலும் திறப்படட்டும். சில குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று எல்லா வாசலும் திறந்துவிடும் ராஜா. சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே வயசு அதிகமாகிட்டு போகுதுன்னு சொல்லி அப்பா நிறைய தாய்மார் நிறைய சகோதரிமார் அப்பா ஜெபிக்கிறாங்க. இந்த வருஷத்துல அப்பா நீங்கள் வாசல் திறந்து வைத்திருக்க கிருபைக்கா நன்றி ராஜா. நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள். இந்த வருஷத்துல நிறைய குடும்பத்தில் திருமணம் என் இயேசு ராஜா சகல வாசலும் திறந்திருக்கிறார். ரீதுரி ஷலபோரிதினி மாரதர சதர வர கபுதுவி கேதுனா லீ கபோரிதிரி ஷேபா லாக்கா துரி கரவது நன்றி பரிசு தாவியானவரே. அப்போ அந்த அதிகால வேலை எந்த குடும்பத்திலையும் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறவங்களும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசு நாமத்தில் முத்திரப்படட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கினாலோ எங்கள் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்படும் ராஜா. எங்கள் கண்களில் அப்பா கழிக்க முடியும் ராஜா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலை அடைங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. எங்கள் காலை வேலை அடைங்க ராஜா. விசேஷமாக மான்கால் குத்த காலை தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. புது இதயத்தை தாங்க ராஜா. சதையான இதயத்தை தாங்க ராஜா. கலாத்திய நாள் ஆரம்பி அப்பா எங்களுக்குள்ளே குமாரோடைய ஆவியை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த அதிகாலவில் எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய அவயமாக மாறட்டும். விசேஷமாக எங்கள் உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமாக மாறட்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கணாலோ அந்த இடத்துல உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. அவங்களோட சகல காரியத்தை மாற்றித்தாங்க. விசேஷமாக உமக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த காரியத்தை செஞ்சிருந்தாலோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க. இந்த அதிகாலவில் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்தில் காலையில் சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அப்போ தேவ சமாதானம் நடக்கும் ராஜா. நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக நான் எப்படி வாழ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த நாளில் அந்த குடும்பத்தில் எல்லா தடைகள் பிரச்சனைகளும் நீக்கி என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்தில் என் கலவரம் எனக்கு திருப்பி கிடைப்பாருன்னு சொல்லி நிறைய தாய்மார்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்தில் எந்த சூழல் எந்த பிரச்சனையோட எந்த உபத்திரத்தோடு ஜெபிக்கினாலும் அந்த வீட்டுக்கு உதவமாக கிரீசர் எல்லா கிரியும் அழிப்படட்டும். சில குடும்பத்தில் விபச்சாரத்தின் மொத்தமாக, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, சில குடும்பத்தில் போதை காரியத்தில், சில குடும்பத்தில் விக்கிரத்தினால் கட்டப்பட்டு, மாந்திரியத்தினால் கட்டப்பட்டு, பிள்ளை சுனித்தினால் கட்டப்பட்டு, ஏவலம் மொத்தமாக பாதிக்கப்பட்டு பல குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த வீட்டுக்கு உதவமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியிலும் அடிபடுத்து ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிறாக்கின்னு இறக்கி விட்டு ராஜா. இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் எந்தெந்த வீட்டுக்கு உதவமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இந்த நாளிலே பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும் ராஜா. விசேஷமாக எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாலோ அப்போ எந்த குடும்பத்தில் படுத்த படுக்கல இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்தில் கேன்சர் மொத்தமாக, சில குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர் இல்லை, சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக் மொத்தமாக, சில குடும்பத்தில் அப்பா சுகர் ப்ரெஷர், சில குடும்பத்தில் அப்போ ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனம், சில குடும்பத்தில் முதுகுவலிக்காங்க, சில குடும்பத்தில் கால் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் நீர் கட்டி, சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் இருக்குது. அப்பா எந்த குடும்பத்தில் வைரஸ் மொத்தமாக பாதிக்கப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் இந்த அதிகாலவில் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த வீட்டு விரதமாக பலவீனப்படுத்துகிற ஆவி கிரியை செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியில் அழிவுபட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதாசம்படி இந்த நாளிலே இப்பொழுதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும் ராஜா. இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியில் அழிவுபட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருந்து சகல வாசல் தந்து கொடுங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலேயே சூழலோட எந்த சூழ்நிலை ஜெபிக்கினாலோ எல்லா கிரியில் அழிவுபடும் ராஜா. இந்த நாளிலே பரிபூர்ணமான விடுதாங்க. யாரெல்லாம் அப்பா வெளியிலே வாலிப பிள்ளைகள் வேலைக்கு புறப்பட்டு போகிறாங்களோ,
யாரெல்லாம் விசேஷம் அந்த அதிகாலையில் எந்த நாட்டுகளும் ஜெபிக்கினாலோ அந்த இடத்துல உங்களுடைய கரத்தை நீட்டு ராஜா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமாக தேவ தூதர் வைத்து பார்த்துங்க. யாரெல்லாம் எக்ஸாம் படிக்கிற பிள்ளை ஜெபிக்கினாலோ விசேஷமா தேவ ஞானத்தெல்லாம் தேவ புத்தினா நடப்பு ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த படிக்கிறோம். அப்பா நிறைய குடும்பத்தில் எக்ஸாம் எழுத பயப்படுறாங்க. என் இயேசு ராஜா புது பெலனா நடப்பு ராஜா. உங்களுடைய பிள்ளையில அபிஷேகம் பண்ணப்படுற ராஜா. யாரெல்லாம் எக்ஸாம் எழுத புறப்படுவாங்களோ நீங்க கூட போங்க ராஜா. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கினாலோ எல்லா காரியத்தையும் மாற்றித்தாங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் போட் தொழில் புறப்படுவாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவருடைய தேவைகள் எல்லாம் தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை விலகி போட்டும். நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக என்னுடைய வியாபாரத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று அப்ப ஜெபிக்கிறாங்க. எல்லா வாசலும் திறந்து யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் நடப்பு ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக ஆர்மியில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக போலீஸில் வேலை பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் டீச்சர்மார் காலேஜ் வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக டாக்டர்மார், விசேஷமாக நர்ஸ்மார், விசேஷமாக யாரெல்லாம் இந்த அதிகாலையில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, விசேஷமாக யாரெல்லாம் வேலைக்கு போகிறோம் ஜெபிக்கிறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்தில் ஐடி ஃபீல்டு வேலை பார்க்க ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கத்தரா இயேசு நாமத்தினாலே இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை எல்லாம் இயேசுனால் இணைப்படுது ராஜா. பிதா குமாரன் பரிசோதனை நாமத்தினால் முத்திரைப்படுவது ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் ட்ரை பண்ணுறாங்களோ அப்பா எல்லா வாசலும் திறந்து விடுங்க. யாரெல்லாம் விசேஷமாக கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்களோ எல்லா வாசலும் ராஜா. விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ள இருந்து தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கினாலோ எல்லா வாசலும் திறந்துடும் ராஜா. இந்த அதிகாலவில் நிறைய குடும்பத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைக்குன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா பாரத்தையெல்லாம் அப்பா உங்கள் பாதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாருங்கன்னு சொன்னீங்க. எல்லா பாரத்தையெல்லாம் உங்கள் பாதவியில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு குடும்பத்தில் காலையில் பயத்தோடு ஜெபிக்கிறீங்க. உங்களை பார்த்து கத்தை சொல்ல சொல்கிறார், பயப்படாதே, இந்த நாளிலே உன்னுடைய எல்லா உபத்திரமும் எல்லாம் மாறி போகும் என்று கதை சொல்கிறார். எதை குறித்தும் பயப்படாதே. லபூஷாது நிமாரஹிபிலா ஷாது ரிபாஹூ ரபிலஹரது. சில குடும்பத்துக்குள்ளே இந்த அதிகாலவில் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு ராஜா நீதி நியாயம் செய்து உங்களுடைய எல்லா இழந்து போன எல்லா காரியத்தையும் மீட்டு கொள்ளத்தக்கதாக ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. லபூஷபா தீபி ஹூபஹாசதுனி மாஷாதன மொரக்கந்தூரி கரதுரபலா. சில குடும்பத்தில் காலையில் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் உபத்திரத்தை நினைத்து ஜெபிக்கிறீங்க. நிறைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சகல காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். லாதுரி ஷபப ஹௌதுனி மார கரதுரபலா. சில குடும்பத்தில் வீடு கட்டுறதுல தடையாக இருக்கிறது. அப்பா எல்லா தடையிலெல்லாம் நீக்கி கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா முதியோர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கணவர் இறந்து பல குடும்பத்தில் பல பிரச்சனை ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா வீட்டில் தனிமையாக இருக்காங்க ராஜா. சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க. சில குடும்பத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வாட கூட கொடுக்க முடியாத அளவுக்கு வீட்டில் பல பிரச்சனை, அப்பா சாப்பாட்டுக்கு பல பிரச்சனை. இப்படி பல குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ அவங்களோட வாசல் எல்லாம் திறந்து ராஜா. அவங்க வீட்டில் உபத்திரத்தெல்லாம் மாற்றுங்க ராஜா. அவங்க வீட்டில் ஒரு சகல காரியத்தில் நீங்கள் கூட இருந்து அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆசிரிக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் சகல காரியத்திலும் என் தேவன் கூட இருந்து ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜூம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இந்த நாளில் டிரைவிங் லைனில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா யாரெல்லாம் டிரைவிங் லைனில் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து பத்திரமாக நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசிரிங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அன்போடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடி தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்துறோம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ள கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். அதிகாலவில் தனி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியர்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.